ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா பீஸ்ட் பாட்டுன்னு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து ஒரு ரீமேக் சாங் ஒன்று இருக்காமா, எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தியா, நம்ம மாஸ்டர் படம், நம்ம இதுக்கு முன்னாடி தளபதி 65 இருந்த மாஸ்டர் அந்த மூவியில் எப்படி கபடி கபடி அந்த கில்லி படத்தில் வர அந்த சாங்கு, ஒரு தீம் மியூசிக்கான ஒரு சாங் இருந்ததோ அந்த மாதிரி இந்த பீஸ்ட் பாட்டுன்னு ஒரு ரீமேக்கான ஒரு சாங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஹன் பிக்சர் சைட்லேருந்து வந்த ஒரு அப்டேட்டை கொடுக்கலாம். கொஞ்சம் சினிமா வட்டாரங்கள் கொஞ்சம் அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட்டே ஒன்று வந்திருக்கு. இதுவும் கில்லி படத்தில் வர அஜினரு வில்லு அந்த பாட்டை அனிருத் இசையில் கொஞ்சம் ரீமேக் பண்ணி மாற்றிருக்காங்கம்மா. எப்படி அந்த படத்தில் அந்த சாங் அந்த மியூசிக் எப்படி ஃபேமஸ் ஆச்சோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் படங்களுக்கும் தெரியும் அந்த சாங்லாம் வேறு லெவலில் இருந்தது, கபடி ஆட்டோ போல். இந்த படத்தில் ஒரு ஏதோ இமோஷனல் சீன்ஸ் ஆட்டோ இருக்கும்னு நினைப்பேன், அதில் இந்த சாங் வரும். பீஸ்ட் படத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த படத்தோட ஆக்டர் நெசன் தில்குமார் அண்ட் இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் சாங் வேறு லெவலில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் நியூ ஏப்ரல் மாதம் வரோம் அப்படின்னு சொல்லி நியூ இயர் பேஸில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க தேட்டர் லுக். அதுலேருந்து அந்த போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்களே சொல்லலாம். ஏன்னா அந்த போஸ்டர் பார்க்க சொல்ல வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா ஷூட்டிங்லாம் இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மொத்தம் இருக்கும், கண்டிப்பாக இதுக்கான கூடிய வீடியோ அப்டேட்டாக ஒன்று வரும், ஷூட்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த சாங் மாதிரி இந்த படத்தில் ஒரு ரீமேக் சாங் இருக்குது, இந்த சாங் வேறு லெவலில் இருக்கும் அணிய தீசியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பூஜா ஹெக்டே அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினை நினச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஸ்டண்ட் மேன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அன்பரூப் கதாஸ் அவங்க தான். ஏன்னா இப்போ கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டண்ட் மேனில். கேஜிஎஃப்கும் இவங்க தான் ஸ்டண்ட் மேன், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துலையும் வேறு லெவல் பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏப்ரல் மந்த்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுனால் இந்த படமும் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிட்டாங்க, ஒரு பெரிய ஒரு கேண்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவி ஓகேங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து என்னென்ன வீட்டில் பீஸ்ட் படத்துலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக என்ன அப்படின்னு தெரியல. இந்த சாங்கு கண்டிப்பாக பீஸ்ட் படத்தில் ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த சேனலில் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் சந்திக்கிறேன். ஏரியா நெக்ஸ்ட் டே.